மஞ்ச கைத்துல தலை கட்டின மஞ்ச கைத்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் இது பாகப்படி என்னங்க எங்களை எல்லாம் ஒன்னா வர சொன்னீங்க வெறும் மஞ்ச கயிறு தான் இருக்கு பாக்கி எல்லாத்தையும் உன் கடிதாசியை பார்த்த தம்பி ரொம்ப சந்தோஷம். நீ எழுதியிருந்த பிரகாரம் உன் நிலத்த மட்டும் இல்ல இந்த குடும்பத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். உனக்கு முன்னால பிறந்தவன்டானா உன் கடிதாசிக்கு என்ன அர்த்தம் யாரு சொல்லி நீ அதை எழுதிருக்கேங்கிறத அப்படியெல்லாம் உண்டு. அப்பா நான் ஒண்ணு ஒண்ணு சொல்லடா என்ன சொல்றேன் என்ன அடிக்கணும்டா. ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்த என் பேச்ச கேட்டு நடக்க முடியாதே உன்னை வளர்த்துட்டேன் பாரு. நீயா ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி நீயே ஒரு காரியத்தை செய்ய முடிய வளர்த்திருந்தேன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஐயோ பிரிவினை ஏதோ வழி வேலை பிரிவினை தான் தடுக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை வா. ஐயா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் கூடுதல் குறைச்சல் இல்லாம ரெண்டு பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல எந்த பங்கு அவருக்கு தேவையோ எடுத்துட்டு போக சொல்லுங்க. எந்த பங்கு வேணும் கேளுங்க. என்னங்க தலைவர்கள் பேச்சு நடத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எங்கெங்க ரெண்டா இருக்கு எல்லாம் உன்னவே. ஆமாங்க எல்லாம் உன்னாதான் இருக்கு. அவருக்கு இருக்கிற கோப வெறியில ஒன்னு ரெண்டா தெரியாமல் இருக்கு. வெறியாவது மண்ணாவது மனுஷன் நெருப்பா இருக்காங்க கிட்ட நெருங்க முடியல. ஒன்னு செய்யுங்களேன் அவர் சம்சாரத்தை எடுத்து பேசி பாருங்களேன். ஐடியா ஐயா நம்ம தலைவர் என்னமோ ரெண்டு பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாருங்களே. எங்க இருக்கு ரெண்டு பங்கு எங்க கண்ணுக்கு தெரியலீங்களே. ரெண்டா இருந்தா தானே உங்க கண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒன்னா நான் தானே எடுத்து வச்சு ஏன் ரெண்டு பங்குன்னு சொன்னாருங்க. அதுதான் எனக்கும் புரியல. கொஞ்சம் இருங்க அவங்களே கேட்டு பாக்குறேன். என்னங்க விவகாரத்தை நல்லபடியா முடிக்கணும்னு தானே விரும்புறீங்க. ஆமா அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு பங்குன்னு பேசிட்டு இருக்கீங்களே. ரெண்டு பங்கு இல்ல நீங்க இனிமே ரெண்டா பிரிச்சாதானுங்களே ரெண்டு பங்காகும். பிரிச்சு வச்சுட்டேன் இருக்கிறது ரெண்டு பங்கு தான். அப்பா ரெண்டு பங்குல எது வேணும் இருக்கீங்க ரெண்டு பங்கு எல்லாத்தையும் அள்ளி ஒன்னா வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டுன்னா இது யார ஏமாத்துற வேற. ரெண்டு பங்கு இருக்கியா எங்கயா இருக்கு உனக்கு தோசி இது எங்க இருந்து வந்தவன். ரெண்டு பங்கு என்னங்கிறது யார் கண்ணுக்கு தெரியுது யாரு மனசு புரியுது நான் பாக்குறையா. அப்பா லேட் பண்ணாம ரெண்டு விட்டு எடுத்துட்டு போப்பா. நீயே சொல்லு நான் எப்பவாவது அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்கிறேன்னா. ஏதோ இவங்கெல்லாம் சொன்னாங்களேன்னு ஒரே ஒரு கையெழுத்து போட்டதுக்கு இவ்வளவு பெருசு பண்றாரு. எதுக்கு எடுத்தாலும் ரெண்டு பூ ரெண்டு பங்கு பிரிச்சுட்டேங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. பெரியவங்க விஷயம் இல்லாம எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க எதையோ உள்ளடக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொருங்க அவங்க சொல்ற ரெண்டு பங்கு எதுன்னு நான் பாக்குறேன். உண்மைதாங்க சரியான அர்த்தமே உனக்கு சொத்த வேணுமா கூட பிறந்த அண்ணன் வேணுமான்னு கேட்காம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களே. சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும். எனக்கு எனக்கு அண்ணன் தான் சொல்லுங்க கேளுங்க போங்க. எனக்கு எனக்கு இந்த பங்கு தான் வரும். சொத்து வேணாம் சுகம் வேணாம் நீங்க தான் எனக்கு வேணும். போதும்ப்பா போதும். உன் பொண்டாட்டி யார் மாமனாரோட சகல சொத்துக்களை வச்சுக்கிட்டு சௌக்கியமாரு. இது என்னைக்கு எனக்கு மட்டும் உரிமையான சொத்து. இதுல யாரும் பங்கு கேட்க வேண்டாம் நான் விட மாட்டேன். என்னங்க போலாம் என்ன சொல்லுங்க
இல்லம்மா, கண்டறிஞ்ச கனவோட விட்டுட்டு போறோம். உங்க பாட்டன் சொத்தை விட்டுட்டு போங்க. சொத்தை ஏன் எங்கிட்ட விட்டுட்டு போறீங்க லலிதா? ஆமா அத்தா, அக்கா 10 மாதம் சுமந்து பெற்றாலே இந்த சொத்தை ஏன் எங்கிட்ட விட்டுட்டு போறீங்க? தெரியும் கா, எனக்கு ஆஸ்பத்திரியிலே தெரியும். இது நான் பெற்ற குழந்தை இல்ல, நீங்க பெற்ற குழந்தைதான். உனக்கு தெரியுமா? தெரியும். இது உங்க அக்கா குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்துமா அந்த தாய் கதற கதற குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன்? அங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஏன் குழந்தை எடுத்துட்டு போனேன். அக்காவுக்கு குழந்தை ராசி இல்ல, அவ பாரப்பட்டா நிலைக்காது, பால் கொடுத்தா பொழைக்காதுன்னு எங்க அம்மா மட்டும் இல்ல ஊரே சொல்லிட்டு இருந்தது. அந்த சமயத்துல குழந்தையோட உயிருக்கு 3 மணி நேரம் தான் டாக்டர் அம்மா கடுவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடவுக்குள்ள குழந்தை இறந்துட்டா, அதுவும் அக்கா மடியில இறந்துட்டா, ஊர் சொல்ற படி அக்காவுக்கு நிலைச்சிடுமேன்னு பயந்து போற குழந்தை என் மடியில போகட்டும், அந்த அசம்பாவிதம் எங்க வீட்டுல நடக்கட்டும், வர்ற பழி எனக்கு வந்து சேரட்டுன்னு தான் நான் குழந்தை எடுத்துட்டு போனேன். தப்பா சொல்லுங்க, தப்பா அண்ணே, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்க ரெண்டு பேரையும் நீங்க குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு வரீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்கண்ணே, போயிடாதீங்க. போக மாட்டேப்பா, உங்க வீட்டு நான் போகவே மாட்டேப்பா. வணக்கம். கின்னஸ் சாதனையாளர்கள் பட்டியலில் இடம்பெற வேண்டியவர் சிவாஜி கணேசன். 3ஆம் வகுப்பு வரை படித்த ஒருவர் 90 பக்க வசனங்களை ஒரு சில மணிகளில் மனப்பாடம் செய்திட முடியுமா? வெறும் 3ஆம் வகுப்பு வரை படித்த 18 வயது பையனிடம் 90 பக்க வசனங்களை கொடுத்தால் அதை ஒவ்வொரு எழுத்துக்களாக படிக்கவே 1 நாள் தேவைப்படும். ஆனால் கணேசனிடம் கொடுத்து சிறிது நேரத்திற்குள் மனப்பாடம் செய்து விட்டார். உலக அளவில் இன்று வரை இது போன்ற ஒரு சாதனையை நிலைநாட்டியதாக எந்த விதமான பதிவுகளும் இல்லை. கணேசன் ஓர் அதிசய குழந்தையாகவும் அற்புத சக்தி நிறைந்தவராகவும் பிறந்தார் என்றே கூறலாம். மிக நீண்ட வசனங்களையும் ஒரு தடவை பார்த்தாலே போதும் மனதில் பதிந்துவிடும் தன்மை கொண்டவராகவும் பலவிதமாக அதனை நடித்து காட்டும் மிகப்பெரிய ஆற்றலையும் கொண்டவராக திகழ்ந்தார். சிறு வயதிலேயே இப்படி ஒரு தனித்துவமான திறமை கொண்டவராக இருந்ததால் அந்த வயதிலேயே பல பரிசுகளையும் பலரது பாராட்டுகளையும் பெற்றிருந்தார். உண்ண உணவில்லை, தண்ணீரை குடித்து வயிறை நிரப்பிவிட்டு உறங்குவதும் நாடகங்கள் நடைபெறும் காலங்களில் எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுவதுமாக கணேசமூர்த்தியின் இளமை கால வாழ்க்கை ஓடுகின்றது. அப்பா அம்மா சகோதரர்களை பிரிந்து ஓர் நடிகனாக வேண்டும் என்று கனவுடன் மிகச்சிறிய வயதிலேயே சிறுவன் கணேசன் பல துன்பங்கள் துயரங்களையும் சகித்து கொண்டு கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளையும் ஏற்று நடித்து முன்னேற முயற்சிக்கின்றார். நாடக மேடைகளில் கடவுள்களாக ராஜாக்களாக தோன்றி ரசிகர்களின் பாராட்டுகளில் மகிழ்ச்சி அடைந்தாலும் நாடக வாய்ப்புகள் கிடைக்காத காலங்களில் பல நாட்கள் பசிப்பட்டினியுடன் படுப்பதற்கு கூட நல்ல இடமில்லாமல் வீதியோரங்களில் மழை குளிர் என பாராமல் உறங்குவதும் நிம்மதி இல்லாமல் நல்ல தூக்கம் இல்லாமல் கடைசிப்பட்ட துயரங்கள் எண்ணில் அடங்காதவை. அநேக காலம் பசியோடு இருந்த காரணத்தால் ஒட்டியுலர்ந்து மிகவும் மெலிந்து ஒட்டிய கன்னத்துடன் உள்ளி தேகத்துடனும் மீண்டும் மீண்டும் தோய்த்து சாயம் போன ஆடையுடன் காணப்படுவார். தொடர்ந்து ஊரூராக மழையிலும் வெயிலிலும் அலைந்து திரிந்து நாடகங்கள் நடத்துவதும் நாடகங்கள் இல்லாத காலங்களில் பட்டினியமாக காலங்கள் கடந்து சென்றன. கஷ்டங்களை தாங்க முடியாமல் நாடக குழுவில் இருந்து பலர் வேறு தொழில் தேடி ஓடி சென்ற போதும் கணேசன் மட்டும் அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி பெரிய நடிகர்களுக்கு இருபடி வேலைகள் செய்து தனக்கென ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என காத்திருந்தார். கஷ்டங்கள் துன்பங்கள் என பல போராட்டங்கள் மத்தியில் 18 வயதில் சூழ்நிலை காரணமாக கே ஆர் ராமசாமி அவர்களுடன் சேர்ந்து அண்ணாவிடம் சென்றார். கே ஆர் ராமசாமிக்கு அண்ணா அவர்களுக்கும் திராவிட இயக்க ஈடுபாடு காரணமாக அண்ணா துறையிடம் தங்கள் குழுவுக்கு தனியாக நாடகம் எழுதி தருமாறு கேட்க அப்போது அவர் காஞ்சிபுரத்துக்கு அழைத்தார்.
அப்போது அவர் திராவிட நாடு இதழ் தொடங்கிய காலம் மொத்த குழுவும் காஞ்சிபுரத்தில் அவர் அலுவலகத்திலேயே தங்கிவிட்டது. சுவாஜியும் அங்கு பிரசுரத்தில் இடுபடி வேலைகள் செய்து கொண்டிருந்தார். அதுவரை புராண இதிகாச பழம்பெருமை பேசும் கதைகள் அனைவரும் நிகழ்த்தி வந்த சூழலில் பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளையும் திராவிட இயக்க கருத்துக்களையும் நாடகமாக்கும் எண்ணத்தோடு அண்ணா அவர்கள் சுவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்னும் நாடகத்தை எழுதியிருந்தார். இதில் சிவாஜி வீடத்திற்கு ஏற்ற ஒரு மாவீரனை பிரதிபலிக்கும் வசீகரமான தோற்றம் கொண்டவராகவும் உடற்கட்டமைப்பும் அனுபவம் வாய்ந்தவராகவும் உள்ள ஒருவரை நடிக்க வைத்தென முடிவு செய்தார். எம்ஜிஆர் சிவாஜியாக நடிக்க ஒப்பந்தமானார். கிட்டத்தட்ட 30 வயதான எம்ஜிஆர் இரண்டாவது திருமணம் செய்திருந்த நிலையில் மிக வசதியானவராக இருந்ததனால் சத்துணவு உடற்பயிற்சியின் ஆரோக்கியம் நிறைந்தவராக கிட்டகாத்தனமானவராக இருந்தார். பல நாடகங்களில் நடித்த அனுபவம், 10 திரைப்படங்கள் வரை நடித்திருந்ததால் மக்கள் மத்தியில் ஓரளவு பிரபலமானவராக இருந்தார். அதனால் அவரை நடிக்க வைத்தால் மக்கள் அதிக அளவில் திரள்வார்கள் என அறிஞர் அண்ணா எண்ணியதால் அவரை ஒப்பந்தம் செய்தனர். ஆனால் எம்ஜிஆர் திடீரென தன்னால் நடிக்க முடியாதென சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு சில நாட்களில் நாடகம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் எம்ஜிஆர் காலை வாரிவிட்டாரே, இனி என்ன செய்வது என அண்ணா திகைத்து நின்றார். உடனடியாக ஒருவரை தேடி பிடிப்பது மிக கஷ்டம். இந்த சூழ்நிலையில் எடுபடி வேலை செய்து கொண்டிருந்த கணேசனை கவனித்த அண்ணா வேறு வழியின்றி அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லாமல் 90 பக்கம் கொண்ட சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடக திரைக்கதை வசனத்தை சிவாஜியிடம் நீட்டி, மதியம் சாப்பிட வட்டுக்கு செல்கிறேன், படித்து பார், மாலை திரும்பும் போது உன்னால் முடியுமானால் நடித்து காட்டு என சொல்லிவிட்டு சென்று விட்டார். 18 வயதே ஆன கணேசனும் ஒத்துக்கொண்டார். 90 பக்க வசனங்கள் என்றவுடனேயே பலர் ஓடி ஒளிந்து விட்டார்கள். கணேசனை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண விடயம். அண்ணா எதிர்பார்த்த அம்சங்கள் ஏதுமில்லாத உள்ளி தேகம், அநேக காலம் பசியோடிருந்த காரணத்தால் ஒட்டிய கண்ணம் என கணேசன் இருந்ததால் அண்ணா முழு நம்பிக்கை இல்லாமலேயே வீட்டுக்கு சென்றார். உண்மையில் கணேசன் மனப்பாடம் செய்திட எடுத்த நேரம் சில நிமிடங்கள் மட்டுமே. எப்போ அண்ணா வருவார் என காத்திருந்தார். மீண்டும் மீண்டும் பல தடவைகள் படித்து பார்த்து பலவிதமாக நடித்து பார்த்து மேடையில் எப்படி நடித்திட வேண்டும் என ஒத்திகை பார்த்து தயாராக இருந்தார். அண்ணா 7 மணி நேரத்தின் பின் தான் திரும்பினார். மாலை அண்ணா வந்தவுடன் கணேசனை அழைத்து படித்து பார்த்தாயா என கேட்க கணேசனும் அண்ணாவை நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு கணேசன் சிவாஜியாக வசனம் சொல்ல ஆரம்பித்தார். கொடுத்த பாடத்தை பார்த்து படிக்கப் போகிறார் என்று எண்ணிய அண்ணா திகைத்து போனார். அடுத்த சில நிமிடத்தில் அண்ணாவின் முகம் விரிய துவங்கியது. அதன் பின் முடிவில்லாமல் கணேசனுக்குள் வெளிப்பட்ட சிவாஜியின் விஸ்வரூபத்தை கண்டு வியந்தார். கணேசனின் அபார திறமையை பார்த்து மெய் சிலிர்த்தார். உணர்ச்சி வசப்பட்டு சில நொடிகள் சப்த நாடிய முடுங்கிவிட்டது. அப்படியே உறைந்து விட்டார். வெளி தோற்றத்தை வைத்து கணேசனை நம்பாதது தனது தவறு என்பதை உணர்ந்தார். எம்ஜிஆர் தான் இந்த வேடத்திற்கு சரியாக இருக்கும் என கண்மூடித்தனமாக இருந்து விட்டேனே என எண்ணி மனம் வருந்தினார். கணேசனை கட்டி அணைத்து கண்கலங்கி நின்றார். கணேசனை தவிர வேறு எவராலும் சிவாஜியாக நடித்திட முடியாது என்பதனை புரிந்து கொண்டார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அவரது ஆட்சியில் அமைச்சராகவும் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமானவராகவும் இருந்த ராஜாராம் அவர்களின் சகோதரரான காந்தராஜ் அவர்கள் இந்த சம்பவம் பற்றி ஒரு நேர்காணலில் குறிப்பிடும் பொழுது, அன்றைய காலங்களில் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதும் அடுக்குமொழியிலான மிக கடினமான தமிழ் வார்த்தைகள் வசனங்கள் இலகுவில் புரிந்து கொண்டு பேசவும் மிகவும் கடினமான விஷயம். சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் எம்ஜிஆரை நடிக்க வைப்பதற்கு முடிவு செய்த அண்ணா எம்ஜிஆரிடம் அந்த வசனங்களை கொடுத்திருந்தார். எம்ஜிஆர் 15 நாட்கள் வரை வைத்து படித்து பார்த்தும் பலவிதமாக முயற்சி செய்தும் அவரால் இலகுவாக அத்தமிழ் வசனங்களை பார்த்து கூட படிக்க முடியவில்லை. அதனால் எம்ஜிஆர் அந்த நாடகத்தில் நடிக்க மறுத்துவிட்டார். சிவாஜியை பொறுத்தவரை ஒரு சில நிமிடங்களிலேயே மனப்பாடம் செய்துவிட்டார் என குறிப்பிட்டார். இது புரியாமல் ஒரு சில எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜிக்கு விட்டு கொடுத்ததனால் தான் சிவாஜி என்ற பெயர் கிடைத்தது என பெருமை பேசி கொண்டிருந்தார்கள். சிவாஜி என்ற பெயர் கிடைத்து எம்ஜிஆர் போட்ட பிச்சை என கூறி அவதோடு பேசி மகிழ்ந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் முக்கி முனகி அண்ணாவின் தமிழ் வசனம் பேச முடியாமல் தட்டு தடுமாறி உண்மைகளை மறைத்து பொய்க்காரணங்களை கூறி தந்திரமாக நடிக்காமல் கலந்து விட்டார். உண்மையான காரணத்தை தெரிந்திருந்தும் அதை மூடி மறைத்து தங்கள் தலைவரின் மானத்தை காப்பாற்றுவதற்கு பல முயற்சிகள் செய்தும் அது வெளிச்சத்திற்கு வந்தது.
திராவிட கழக மாநாட்டில் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகம் நடந்தது. இந்த நாடகத்தில் சிவாஜியாக சிவாஜி கணேசனும் காகப்பட்ட வேடத்தில் அண்ணாவும் நடித்தனர். மக்கள் வெள்ளம் பெருமளவில் திரண்டு வந்திருந்தனர். 3 மணி நேரம் நடந்த நாடகத்தை பெரியார் கடைசி வரை இருந்து பார்த்தார். சிவாஜியின் நடிப்பை பார்த்து பிரமிப்புடன் அமர்ந்திருந்தார். சிவாஜி கணேசனை பெரியார் முன் கொண்டு போய் நிறுத்தி, இந்த பையன்தான் சிவாஜியாக நடித்தான், பேர் கணேசன் என்று அறிமுகம் செய்து வைத்தனர். இந்த சிறிய பையனா இவ்வளவு சிறப்பாக நடித்தான் என ஆச்சரியத்துடன் பார்த்தார். அவரால் முழுமையாக நம்ப முடியவில்லை. சிறு பையனுக்குள் இவ்வளவு மிகப்பெரிய திறமையா என கட்டியணைத்து பாராட்டினார். சிவாஜியாக ரொம்ப நன்றாக நடித்தாய், உன்னை தவிர எவராலும் இவ்வளவு சிறப்பாக நடித்திருக்க முடியாது, இன்று முதல் நீ கணேசன் அல்ல சிவாஜி கணேசன் என்று பெரியார் வாழ்த்தினார். பெரியாரின் இந்த வாழ்த்து புதிய பட்டமாக அமைந்துவிட்டது. அதுவரை விசி கணேசன் என்று அழைக்கப்பட்டவர் அன்று முதல் சிவாஜி கணேசன் ஆனார். ஆனால் 18வது வயதிலேயே தனது நடிப்பு திறமையால் சிவாஜி என்ற பெயரை மிக பெரும் விருதாக பெற்றார். என்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு உறுதுணையாக இருந்தது சிவாஜி என்ற பெயர். பெரியாரையும் அண்ணாவையும் அந்த மாநாட்டையும் நான் என்றுமே மறப்பதில்லை. அதற்கு பிறகுதான் சாதாரண கணேசன் சிவாஜி கணேசன் ஆனேன். சிவாஜி என்ற பெயர் தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு போட்ட பிச்சை என்று சிவாஜி கணேசன் தன் வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிட்டுள்ளார். அரசியலை நான் அறியாதவனா? அரசு வித்தைகள் புரியாதவனா? எவனோ அந்தவன் சொன்ன வாய்ப்பறை கேட்டு நொந்து போக நான் நோயாளி அல்ல. என்னை விட்டொருவன் இந்த பழனியாளும் தகுதியை அடைந்து விட்டானா? ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமேதான் நாடென்று தலைகிரிக்கு திரியும் அந்த புல்லுருவிகள் எனது முடியை தடுக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா? அதோ போர்னா, கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடந்து கோட்டை மதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வந்து வாக்குறை கூறி வணங்கிய போது என்று எதிரொலித்ததே இந்த கோட்டைதான். அதோ புரந்தர், போகாதீர்கள். படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம். ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை. இழுப்பொடிந்தோறலாம் இல்லத்தில் இருங்கள். கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும். ஏறு முன் நேரு என எக்கால விட்டு பகைவர் தலைகளை கதி என கொய்து முரசும் ஒலித்து நான் முழக்கிய கோட்டை இதுதான்.